ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நேற்று வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நீங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தா நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச், எல்லோரும் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நான் உங்களுக்கு என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, நேற்று உள்ள வீடியோவில் ஒரே ஒரு ரோ தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காமிக்கல, செஞ்சு காமிக்கல. சாரி, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே தான் ஃபினிஷ் பண்ணுறோம், அப்படி தானே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ரோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கும்போது என்ன செய்யணும்னா, எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இதை அப்படி திருப்பிக்கோங்க பின்பக்கமாக. ஸோ இனி மறுபடி நூல் நீடில் வந்து உள்ள விட்டுட்டு அகெயின் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்படி தெரியுதா, ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட, இதுதான் இப்போ உங்களோட லூப். இந்த மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே மட்டும் விட்டுருவாங்க. ஸோ அப்படி கிடையாது, பாருங்கள் ரெண்டெனா இருக்குது. ஸோ ரெண்டெனத்துக்கு உள்ளலையும் என்ன சின்ன விட்டு இப்படி எடுத்தால் தான் அது வந்து ஒரு லூப். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதுக்குள்ளே வந்து நீடில் விட்டாச்சு, நீடில் விட்டுட்டு நம்மளோட இந்த லூப்புக்குள்ளால் நீடில் விட்டுட்டு நூல் அதே மாதிரி எடுத்து வெளியெடுத்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். அகெயின் அடுத்த லூப்பு, நெக்ஸ்ட் லூப், இப்படி எல்லா லூப்பும் வந்து கண்டினியூஸா. அது இந்த ஜூட் த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் சைஸை பொறுத்து தான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து பெருசாகிறது சின்னதாகிறது இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய நீடில் எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டிச் ஒன்று ஒன்று பெருசு பெருசாக வளரும், சின்னது எடுத்தீங்கன்னா சின்னது சின்னதாக வளரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து நான் வந்து 2.5 போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நான் வந்து 3.5 போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள், 2.5 போட்டது எவ்வளோ சின்னதாக இருக்குது, 3.5 போட்டது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ சின்னதாக இருந்து இப்படி பெருசாகிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து செகண்ட் லேயர் வந்து பண்ணணும். ஓகே, இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நிறைய ரோஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோட வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லி காமிக்க போகிறேன்னா, நம்மளோட சிங்கிள் ஸ்டிச், அதாவது ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு அப்புறம், அது வந்து சிங்கிள் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதோட நெக்ஸ்ட் டிசின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஹாஃப் டிசி, அதுக்கப்புறம் தான் ஃபுல் டிசி வரும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஹாஃப் டிசி, இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு செயின் போட்டாச்சு, ஒரு 10 செயின்ஸ் போடுறேன், 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. பாருங்கள், உள்ளன் த்ரெட்டு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணலாம், அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட தலை பின்னல் மாதிரியே இருக்கும். இப்போ டபுள் டிசி எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சிங்கிள் ஸ்டிச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதையுமே சுத்த வேண்டாம், ஜஸ்ட் லூப்புக்குள்ளே விடணும், அங்கேருந்து நூல் எப்படி எடுத்துட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களோட சிங்கிள் ஸ்டிச், அதாவது ஸ்லிப் ஸ்டிச். டபுள் டி ஹாஃப் டிசி எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுத்து சுற்றணும் ஃபஸ்ட்டே, அடுத்து இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே விடணும், சாரி, ஒரு சுத்து சுற்றிட்டு அடுத்து இருக்கிற லூப்பு அதுக்குள்ள விட்டுட்டு இன்னொரு சுற்றி சுற்றி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குது உங்களுக்கு, 3 இருக்குது. இந்த 3 வந்து மொத்தமாக 1 ஆக்கிடணும். இதுதான் வந்து உங்களோட ஹாஃப் டிசி, ஒரு சுற்று சுற்றணும். இப்போ இதில் பண்ணியாச்சு, இதில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததுக்கு போகிறோம், மறுபடியும் ஒரு சுற்று சுற்றணும், நூலை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் பார்த்து நான் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பக்கத்துலேயே இப்படி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஹைட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சுற்றி சுற்றி
மூணு வந்து ஒன்றாக்கணும். சுற்றுங்க, அடுத்த லூப்புக்குள்ளே விடணும், அடுத்து மறுபடியும் சுற்றி எடுக்கணும், கொஞ்சம் மேலேயே ஹைட் ஏற்றணும். அதுக்கப்புறம் மூணு இருக்குது, ஸோ ஒரு சுற்று சுற்றி மூணுத்துக்குள்ள விட்டு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்று நீங்களும் வந்து கூடவே ட்ரை பண்ணுங்க. ஒரு சுற்று சுற்றணும், அடுத்த லூப்புக்குள்ளே விடணும், நூலை வெளியே எடுக்கணும், மூணு இருக்கிறத வந்து சிங்கிளாக போடணும். ஒரு சுற்று சுற்றணும், நெக்ஸ்ட் லூப் அகைன் ஒரு சுற்று சுற்றி வெளியே எடுக்கணும், மூணு இருக்குது. ஸோ அதை ஒன்றாக்கணும். கையில் நூலை வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா வந்து சின்னது பெருசுன்னு ஆகிடும். ஸோ நம்மளோட கை பிடிக்கிறதுல தான் இருக்குது திக், அந்த வந்து நூ அந்த நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து பெர்ஃபெக்டாக வர்றது. நம்ம கையில் நூலை லூஸாக விட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணோம், ஹைட் கரெக்டாகலாம் எடுக்கலைன்னா ஸ்டிச் வந்து சின்னது பெருசு அப்படி ஒரு ஆர்டர் இல்லாமல் ஈவனாகவே இருக்காது. அதுதான் உள்ளனில் நம்மளோட க்ரோஷே ஒர்க்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது வந்து ஒரு நீட்னஸ்ஸே கொடுக்கும். அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து கை வந்து நல்ல அதுக்கு வந்து பழகும். அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வலிக்காது, ஈஸியாக உங்களால் வேகமாகவும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஷூவெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 2-3 days கிட்ட ஆச்சுன்னா கை வந்து அவ்வளோ வலிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம்லாம் ஒரு நாளைக்கு என்னால் வந்து 2-3 ஷூ வரைக்கும் அது வந்து ஃபுல் டைமாக உட்காந்து பண்ணுறோம். மேக்ஸிமம் ஒரு ஷூக்கு ஃபுல் டைம் உட்காந்தோம்னா 2-3 hours முடிச்சிடலாம். சிம்பிளான ஷூஸ் வந்து அதோட ஒரு டிசைனும் எதுவுமே இல்லாமல் பிளெயின் ஷூஸ்னால் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் கிட்ட வந்துட்டேன். அகெயின் ஒரு சுற்று சுற்றுங்க, உங்களை விட்டுட்டு மூணு ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட டபுள் டிசி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா இது நம்மளோட டபுள் டிசி. அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டிச் பார்க்கறதுக்கு. இப்போ இதை வந்து நினச்சப்போனா அடுத்த சைடு எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பிக்கணும், இந்த மாதிரி திருப்பிட்டு லூப்புக்குள்ளே மறுபடியும் நீட்டில் விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து லூப் எங்கே இருக்குது, இதுதான் நெக்ஸ்ட் லூப். ஓகேவா, இங்கே இந்த லூப் இருக்குது, அதுக்கு நேராக இருக்கக்கூடியது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு லூப் இந்த இதுக்காக நேர் கீழே, அந்த லூப் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்தாச்சு, ஒரு சுற்று சுற்றணும். எப்போவுமே நான் சொல்லிக்கிறேன், ரைட் போகக்கூடாது, லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று சுற்றிட்டு. ஸோ நமக்கு இருக்க அடுத்ததுக்குள்ளே விட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் மேலே எடுத்தாச்சுன்னா மூணு. ஸோ அடுத்து ஒரு சுற்றணும், அடுத்த லூப்புக்குள்ளே. ஸோ உன்னையில் ஒரு ஒரு ஒன்று கிடையாது, அப்படி மொத்தமாக இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, அந்த லூப் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஹோல் மாதிரி தெரியுதுல்ல, இதான் இந்த ஹோல். உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் இழுத்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து என்னச்சுன்னா விட்டுக்கலாம். ஓகேவா, ஒரு சுற்றி சுற்றணும். இந்த ஹோல் கிடையாது, இங்கே பாருங்கள் ரெண்டு ஹோல் உங்களுக்கு தெரியும், இங்கே கிடையாது, இங்கே சரியா மேலே இது கிடையாது. இங்கே கிடையாது, இந்த இங்கே இருக்கு பாருங்க, மேலே ஒரு ஆர்டர் தெரியுதா உங்களுக்கு, இந்த ஆர்டர். இதில் தான் வந்து நம்ம வந்து ஹோல், இதில் இந்த ஹோலுக்குள்ள தான் நம்ம வந்து விடணும், இந்த ஹோல் தான். ஓகேவா, இதாக இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து மறுபடியும் விட்டாச்சு, ஒரு சுற்று சுற்றிட்டு. ஸோ இங்கே மேலே இருக்க பாருங்கள் தனியாக உங்களுக்கு செயின்ஸ் மட்டும், அந்த செயின் தான் உள்ளே விட்டுட்டு மறுபடியும் எடுத்து ஒரு சுற்று. ஓகே, இங்கே பாருங்கள் நான் வந்து 2 layers வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து கடைசி இதில் வந்து போட போகிறேன், சுத்திட்டு இங்கே போட்டு பாருங்க. இதில் ஓகே,
இருக்கும் பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸ்டிச் பாருங்க. இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் டிசி ஸ்டிச். ஓகே, என்னோட இது வந்து நீங்கள் வந்து திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு நான் அடுத்த ஸ்டிச்சோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து வந்து நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா டிசி தான், ஹாஃப் டிசியில் இது ஹாஃப் டிசி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் டிசி, அது வந்து இதை விட கொஞ்சம் கூட ஹைட்டாக இருக்கும், அது தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம கொஞ்சம் படிக்க போகிற ஒரு லாஸ்ட் ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்பேண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் நார்மல். என்னெல்லாம் ஸ்டிச் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து செயின் படித்தோம், ஸ்லிப் ஸ்டிச்சு, அதை வந்து சிங்கிள் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஹாஃப் டிசி, டபுள் டிசி, இந்த நாலு ஸ்டிச் தான். நான் வந்து டபுள் டிசி உங்களுக்கு சொல்லும்போது வந்து சிம்பிள்ஸே நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு என்னென்ன சிம்பிள் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் நிறைய கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் See you.